சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். கங்கா சீரியலை உடனுக்குடன் யூடியூப்ல பார்க்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நாங்க யாகம் பண்றோம், அவங்க எங்க சொந்தக்காரங்க. ஆன்லைன்ல வீடியோ கான்ஃபரன்சிங்ல நாங்களும் கலந்துக்கறோம்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னோம். இதுல உங்கள முட்டாளாக்க என்ன சார் இருக்கு? நீங்க எல்லாரும் டைட் நெட்வொர்க்கிங்ல தான் கனெக்ட் ஆயிருக்கீங்க. அவங்க தேடப்படுற குற்றவாளிங்க. அவங்க கூட சம்பந்தம் வச்சிருக்கிறது உங்களுக்கு குற்றம்னு தெரியாது? நேரடியா சம்பந்தம் வச்சிருந்தா தானே சார் குற்றம். இப்படி ஆன்லைன்ல கனெக்ஷன் வச்சிருந்தா குற்றமா? சட்டத்துல எந்த செக்ஷன் சொல்லுங்க. அவங்க ஆன்லைன்ல கலந்துக்கிட்டாங்கங்கற ஆதாரம் கூட இல்லையே. அப்புறம் என்ன சார் பண்ண போறீங்க? உங்க குடும்பமே ஏமாத்துற குடும்பமா இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து ஃப்ராட் பண்றீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன். ஆதாரத்தோட ஏதாவது கேஸ்ல மாட்டுவீங்களா? அப்ப அணு அணுவா உங்களை சாவடிப்பேன் நானு. இதோ பாருங்க சார், உண்மை எங்க பக்கம் இருக்கு, கடவுள் எங்க பக்கம் இருக்கிறாரு. எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. யாரும் எதுவும் பண்ண முடியாதா? பண்ணி காட்டுறேன் வாங்கயா. சாமி, யாகம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல? இன்னும் 5 நிமிஷம் முடிச்சிருந்தா சுபமா முடிச்சிருக்கலாம். கடைசி நேரத்துல வந்து கெடுத்துட்டாள். ஆனாலும் ஒன்னும் மோசம் இல்ல. யாகத்துக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை எல்லாம் அவங்க 3 பேரும் சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இந்த யாகத்துக்கான பலன் சிவாவை போய் சேரும். கூடிய சீக்கிரமே சிவா குற்றமற்றவர்னு நிரூபணமாகி வெளியே வந்துருவாரு. அதுதான் சாமி நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ஆமா, அவங்க நேரா தானே கலந்துக்கிறதா இருந்துச்சு. எப்படி திடீர்னு ஆன்லைன்ல அப்பியர் ஆகறதா முடிவு பண்ணீங்க? மலர் தான் அந்த ஐடியாவை சொன்னா. மலர், உனக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சு? நான் தற்செயல மாடிக்கு போனாத்த சுத்தி பல இடத்துலயும் போலீஸோட தலை தெரிஞ்சது. இந்த சூழ்நிலையில அவங்க வந்தாங்கன்னா நிச்சயமா மாட்டிக்குவாங்கன்னு நினைச்சேன். அதான் அவங்கள வர வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன் ஐடியாவை சொன்னேன். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டெக்னாலஜி பலத்தோட யோசிக்கிறாங்க. அவங்கள யாரும் தோக்கடிக்க முடியாது. தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் தோத்து போவா. வாங்க இன்ஸ்பெக்டர் ஐயா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா இருக்காங்களா? ஐயாவை பார்க்கணும். ஐயா மேல ரூம்ல இருக்காரு. உங்க மேல கொலை வெறியில இருக்காரு. உடனடியா துப்பாக்கி வேணும்னு திருப்பதி கிட்ட பணம் கொடுத்து அனுப்பியிருக்காரு. ஏதோ ஒரு வேலைய சொதப்பு சொதப்புன்னு சொதப்பிட்டீங்களாமே. ரொம்ப கவனமா தான் பண்ணோம். ஆனா கடைசி நேரத்துல அவங்க எப்படியோ சுதாரிச்சு வராம போயிட்டாங்க. ஆனா யாரையும் அனுப்பி அவர் நினைச்சதை சாதிச்சிட்டாருன்னு ஐயாவுக்கு தகவல் வந்துருச்சு. ஆமாமா, அவங்க டெக்னாலஜியை பயன்படுத்தி எங்களை முட்டாளாகிட்டாங்கம்மா. அவங்க கிட்டதான் ஒவ்வொரு விஷயத்திலயும் தோத்து முட்டாள ஆகுறீங்கல்ல, அப்புறம் எதுக்குங்க ஐயா மறுபடியும் அவங்கள பிடிக்க முயற்சி பண்றீங்க? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? விஜய் ஐயாவோட தம்பிய கொலை பண்ணவங்க இல்லையா, அவ்வளவு ஈஸியா விட முடியுமா? ஆமா, அவரோட தம்பி அஜயோட போட்டோவை பார்த்தேன். விஜய் ஐயாவும் அவங்க தம்பி அஜயும் ஒரே மாதிரி இருக்காங்களே, நீங்க அதை கவனிச்சது இல்லையா? கவனிச்சம்மா,
ஆனா சரியா கவனிக்கலம்மா. மேலெடுத்து விவகாரம் நமக்கு எதுக்கு? அவங்க என்ன வேலை சொன்னாலும் அதை செஞ்சுட்டு போறதுதான உத்தமா? இப்ப ஐயாவை பார்க்க முடியாதம்மா. ஐயா உங்களை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டாரு. அவன காலி பண்றனா இல்லையான்னு பாருன்னு கோபமா கத்துனாரு. அம்மா ஏற்கனவே தப்பு பண்ணனேன்னு தான் ஐயா ஏற்பாடு பண்ணி இந்த கேஸ அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. மறுபடியும் தப்பு பண்ணிட்டேம்மா. வேலைக்கு ஏதாவது உல வச்சிட போறாங்கம்மா. கொஞ்சம் சொல்லுங்கம்மா நீங்க. நான் பிள்ளை குட்டிக்காரம்மா. சரி சரி, ஐயாவுக்கு ராத்திரி உடம்பு கறி சமைச்சு கொடுத்து அவர் மனசன சரி பண்ணிடுறேன். நீங்க கிளம்புங்க. அம்மா உங்களை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. என்ன எங்க பாத்துக்க போறீங்க? நான் மலை கிராமத்துக்காரிங்க. இந்த ஊருக்கு வேலைக்கு வந்திருக்கேன். என் பேரு ரூபினி. பல வேஷத்துக்காரின்னு ஊர்ல கூப்பிடுவாங்க. மலை வேஷக்காரியா? அப்படின்னா எங்க மலைநாட்டுல எங்க கூத்து நடந்தாலும் பல வேஷம் போடுவேன். அதுதான் சொன்னேன். சரி நீங்க போங்க, நான் உடம்பு கறி சமைக்கணும். இவகிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்க, கவனிக்கணும். விஜய் சார்ட்ட வாங்கின கெட்ட பேரை சரி பண்றதுக்கு இவளே பயன்பட்டாலும் பயன்படுவான். கிழவி எங்கயும் ஓடாத, சொன்ன பேச்சு கேளு. இல்லு எப்போ ஒரு நல்ல தகவல் கிடைச்சு இந்த வீட்டை விட்டு போக போறேனே தெரியல. என் மாமாவ இந்த கெதுக்கு ஆளாக்குனவ அந்த அஜய், அதெல்லாம் தெரிஞ்சும் அவனை ஒன்றும் பண்ணாம அவன் வீட்டை துடைக்கிறதும் அவனுக்கு சமைச்சு போடுறதுமா இருக்கேன். அவனை என் கையால கழுத்த நெரிச்சு கொல்ல விடாம கை கட்டி பணிவிட செஞ்சிட்டு இருக்கேன். கடவுளே, எப்போ இந்த நிலைமையில இருந்து என்னை காப்பாத்துவேன்? காப்பாத்துங்க. அந்த பக்கமும் இல்ல, அங்கேயும் எல்லாம் தேடியாச்சு. ஒருவேளை இந்த பக்கம் தான் போயிடணும். ஏய் வாடா. அம்மா
மா போகும். அந்த கொடுமைக்காரங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்திட்டீங்க. அந்த பசங்க சாதாரண பசங்க இல்லம்மா, குலகார பாவீங்க. அவங்களுக்கு முன்னாடி என்ன காமிச்சிடாதம்மா, என்னை எங்கேயாவது பத்திரமா ஒழிச்சு வச்சிருமா. இன்னொரு தடவை அந்த பாவிங்க கிட்ட நான் சிக்கிரவே கூடாதுமா. தயவு செஞ்சு என்னை காப்பாத்து தாயி. உங்களை யாரும் இங்க கண்டுபிடிக்க முடியாது, நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாம இருங்க. அவங்க கிட்ட நான் இங்க இருக்கேன்னு சொல்லிடாத. அவங்க சித்திரவதை தாங்க முடியாமதான் நான் தப்பிச்சு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னை விட்டு கொடுத்துறாதம்மா. நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க பயப்படாம வாங்க. சுருக்கு போய் அந்த கிளவி விடுதாண்டா. அப்பனா அந்த கிளவி இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும். வாங்கடா போலாம், வாங்கடா. ஏமா, இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொம்பளை வந்துச்சு. ஏய், யார் நீங்க? நிடுத்துப்புன்னு வீட்டுக்குள்ள வந்து என்னடமா கேக்குறீங்க? வாசல்லே நின்னு கேக்கணும்னு தெரியாதா? நீங்க பாட்டு உள்ள வந்துருவீங்களா? வெளிய போங்க, வெளிய போங்கன்னு சொல்றேன்ல. மா, நாங்க யாருன்னு தெரியும் இல்ல, மண்ணல காப்பகத்துல வேலை செய்யறோம். எங்க காப்பகத்துல இருந்து ஒரு அம்மா தப்பிச்சு வந்துருச்சு. இந்த பக்கம்தான் வந்துச்சு, அதான் உள்ள தேடி வந்தோம். உள்ள இருக்க அந்த பொம்பளை. ஏய், என்ன திடீர்னு உள்ள வந்துட்ட? என்னடமா கதை சொல்றீங்க? இவ்ளோ நேரமா நான் இங்க தான் இருக்கேன், எனக்கு தெரியாம யாராவது உள்ள வந்திர முடியுமா? ஏதாவது தப்பான நோக்கத்தோட வந்தீங்கனா அப்படியே போடுங்க. நான் யாருன்னு தெரியும்ல? மலைநாட்டுக்காரி. வெட்டர்வா எடுத்தேன், வெட்டி எரிஞ்சு போடுவேன். மரியாதையா வெளில போட. ஏமா, உனக்கு சொன்னா புரியலையா? தப்பிச்சு வந்த பொம்பளை பெரிய மனநோயாளிமா. என் பையனை காணோம், என் பையன் செத்து போயிட்டான். அவனை அடக்கம் பண்றதுக்குள்ள யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு பாக்குறவங்க கிட்டலாம் கதை சொல்லும். டேஞ்சரான ஆளுமா. இங்க வந்துச்சான்னு கேட்டா நீ ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கிய. என்ன, திரும்ப திரும்ப நம்மளே போட்டு நோண்டிட்டு இருக்கான். என்னத்த சொல்லி சமாளிக்கிறது? ஏய், நான் இங்க வரலங்கற. மறுபடியும் பேசிட்டே இருக்க. இப்ப போக போறிய, போலீஸ கூப்பிடுவா. பாருமா, நீ சொல்றதுனால விட்டு போக முடியாது. வாசல்ல இந்த சுருக்கு பை இருந்துச்சு. உனக்கே தெரியாம அந்த அம்மா உள்ள போயிருக்கோம். நல்லா தேடி பார்த்துட்டு போயிடுறேன். சுருக்கு பை என்னோடது, குடு முதல்ல. ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடுங்க. இல்ல, ஐயோ அம்மா, என்ன கடத்திட்டு போக வந்திருக்காங்கன்னு கத்தி கூப்பாடு போட்டுருவேன். வெளியே இருக்கிறவங்களை எல்லாம் உள்ள வர வச்சிருவேன். அப்புறம் உத வாங்கிட்டு தான் போகணும். போங்க வெளியே. வாங்கடா, இது கத்தி கித்தி தொலைச்சிட போகுது. அங்கதான் வெளியில எங்கேயா தெரிஞ்சிட்டு இருப்பா, போய் தேடலாம். வாங்க. உண்மைதாமா, மேலூர் பக்கத்துல பனையூர் பட்டிதாமா எங்க ஊரு. முருகனோட சேர்த்து எனக்கு மூணு பிள்ளைங்க. விவசாய வீடுன்னு வாழ்க்கையா இருந்தோம். ஊர்ல மழை தண்ணி இல்லாம போயிடுச்சு. பஞ்சம் பொழைக்கலான்னுதான் சென்னைக்கே வந்தோம். ஏதோ விசக்காய்ச்சல் வந்துதான் சேர்த்து போயிட்டான். உங்க பையனுக்கு என்ன வயசு இருக்கோம்மா? பையன் எப்படி இருப்பான்? அவனுக்கு 29 வயசுதான் ஆகுது. ஆளு கலரா சினிமாவில நடிக்கிற மாதிரி இருப்பான்மா. சரி, உங்க பையன் எங்க இருக்கான்? அப்புறம் என்னாச்சு?
பஞ்சம் முளைக்கிறதுக்குன்னு சென்னைக்கு வந்தாயா? வந்த இடத்துல இப்படி சேர்த்து போயிட்டான ஐயா. நான் எங்க ஊர்ல இருந்து இங்க வந்ததே பெரும்பாடு ஆயிடுச்சியா. என் பையன் உடம்ப ஊருக்கு கொண்டு போறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா. என்கிட்ட பணம் இல்லையா. தயவு செஞ்சு உங்க வண்டியில கூட்டிட்டு போய் விட்டுருங்கய்யா. ஆம்புலன்ஸ் தண்ணியில ஓடுது, டீசல் ஏதாவது போடுவா, ரெண்டு பேர் கூட வரணும், அங்க இருந்து இறக்கி விட்டு திரும்பி வரணும், அதுக்குள்ள யார் பணம் தருவா? கையில பணம் கொடுத்தா வண்டி வரும், இல்ல தோல்ல தூக்கி போட்டு போங்க. ஐயா இப்படி இறக்கமே இல்லாம சொல்றீங்களே ஐயா. பெத்த பிள்ளைய சடலமா வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கேனே ஐயா. உங்க மனசு கொஞ்சம் கூட இறங்கலையா? எங்க ஊர்ல கொண்டு போய் இறக்கி விட்டுருங்க ஐயா. அங்க போய் சொந்த பந்தங்கிட்ட எல்லாம் காசு வாங்கி உங்களுக்கு கொடுத்துறையா. கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறையா, கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. சரியான சாவுகிறாய்யா, எனக்கு வேலை இருக்குமா, போமா. ஐயா ஐயா கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. நம்ம ஊருக்கு கொண்டு போறது கூட எனக்கு வழி இல்லாம தவிக்கிறேனே ஐயா. ஐயா யாரும் இல்லையே ஐயா. நான் பெத்த மகனே, உன்னை நான் இப்படிதான் பாக்கணுமா? ஐயோ கடவுளே. அண்ணே அங்க என்னென்ன பிரச்சனை? அதை ஏங்க கேக்குறீங்க? அந்த அம்மாவோட பையன் செத்து போயிட்டான், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்காங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஊருக்கு இப்படி ஆயிடுச்சேம்மா, நல்லா இருந்தானேம்மா, எப்படியும் நான் பொழைச்சு வந்துருவேன், நம்ம சேர்ந்து வேலை பார்ப்போம்னு சொன்னானேம்மா, இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டானேம்மா. தம்பி தம்பி உங்களுக்கு என் பையனை தெரியுமாயா? என் பையன் பேரை சொல்லி அழுகிறீங்க. அம்மா நாங்க எல்லாம் ஒன்னா தானம்மா வேலை பார்த்தோம். தங்கமான பையம்மா, சம்பளம் வாங்கி அம்மாவுக்கு அனுப்பணும்னு வைராக்கியமா வேலை பார்த்தானே, இப்படி போயிட்டானேம்மா. அவ்வளவு என் மேல அன்பு வச்சிருந்த என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சே. ஊர்ல கொண்டு போய் அடக்கம் பண்றதுக்கு கூட எனக்கு வசதி இல்லாம நிக்கிறனே. இந்த கொடுமைய நான் எங்க போய் சொல்ல போறேன்? உதவி சேர்த்து கூட யாருமே இல்லாம அனாதே நிக்கிறப்பா. அம்மா அழுவாதீங்கம்மா, நீங்க அனாதேன்னு யாருமா சொன்னது? நீங்க என் முருகனோட அம்மா அம்மா, தம்பி மாதிரி. அம்மா அவனை ராஜ மரியாதையா நான் கூட்டிட்டு போறமா, அவன் உயிரை காப்பாத்தத்தான் என்னால முடியல, அவன் இறுதி காரியம் மரியாதையா நடக்கிற மாதிரி நிச்சயமா நான் ஏற்பாடு பண்றமா. டேய் நீ போய் ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வாடா, நம்ம முருகனை கொண்டு போய் அவங்க ஊர்ல ஒப்படைச்சிட்டு வருவோம். சரிண்ணே. தம்பி எனக்கு நீங்க தெய்வமா தெரியறீங்க தம்பி. உங்களை நான் எப்பவும் மனத்துல வச்சு கும்பிடுவேன் தம்பி. என் பிள்ளைய அனாதையாத்தான் எங்கேயாச்சும் புதைக்கணுமோடு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவனுக்கு கௌரவமா காரியம் செய்யறதுக்கு உதவி பண்றேன். நீயே ரொம்ப நன்றி தம்பி. பெத்த பிள்ளைக்கு போய் நன்றி சொல்லலாமாம்மா, நானும் நீ பெத்த புள்ளதாம்மா, நீங்க என்கிட்ட உரிமையா கேளுங்கம்மா. அண்ணே ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. அம்மா பசங்க ஆம்புலன்ஸ்ல வரட்டும், நீங்க என் கூட வந்துருங்க. டேய் ஆளுக்கு ஒரு கை புடிங்கடா, வாங்கம்மா வாங்க. உடம்பு எங்களுக்கு தேவைப்படுது, உனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் தரோம், வாங்கிட்டு ஊருக்கு போயிட சொன்னாங்கம்மா. என்னால முடியவே முடியாது, எனக்கு என் பையன்தான் வேணும்னு அழுதம்மா. அப்புறம் என்ன வெளியில விட்டா ஆபத்துன்னு என்ன ஒரு இருட்டறையில பூட்டி வச்சிருந்தாங்கம்மா.